அவங்களாம் ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர், கமலஹாசன், யாரு, அரவிந்த்சாமி, அஜித், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருப்பாங்க. அது தப்பு மேடம், கருப்பா இருக்கவங்களும் ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. கருப்பு தான் நம்ம ஊரோட கடன். அதான் நீங்க கருப்பா இருக்க ஒரு ஆள் சொன்னீங்கன்னா இப்ப நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுவோம். கருப்பா இருக்க ஹேண்ட்ஸமா இருக்க ஒரு நீங்க இப்ப சொல்லிருங்க. அவங்க வீட்டுக்கு உண்மையிலே ஹேண்ட்ஸமான ஆளு. ஏன்னா அவர் வந்து லுக்கு வைசா ஹேண்ட்ஸம், பிரெயின் வைசா ஹேண்ட்ஸம். நான் பிரெயின்லயே ஹேண்ட்ஸம் வேணும், அதனால அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த டீம் ஜெயிக்கணும். குறிப்பா பேசும்போது ஜானகிராமன் சார பத்தி பேசினாங்க. ஜானகிராமன் சாரோட சினிமா ஆர்வம், இல்ல சினிமாவோட வெறி, இல்ல சினிமாவோட ரசனை, இல்ல அது எதுல இருந்து, ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். எல்லா தயாரிப்பாளர்களும் படம் எடுக்க வரும் பொழுது ஒரு கமர்ஷியல் படத்தை, ஒரு ஹீரோ வச்சு படத்தை, ஒரு ஹீரோயிசனோட சாங்ஸோட ஒரு படம் எடுக்கன்னு வருவாங்க. அவர் முதல் முதல்ல மோகமுல் அப்படின்ற திரைப்படத்தை எடுக்க வரும் பொழுது அந்த மோகமுல் நாவல் படிச்சவங்களுக்கு தான் அந்த ரசனை புரியும். அந்த அந்த மோகமுல் படத்தை திரைப்படமா தயாரிக்கணும்னு வந்ததுல இருந்து அந்த அவர் சினிமா மேல வச்சிருந்த ஒரு ஈடுபாடு பற்று தெரிஞ்சது. சோ அந்த குடும்பத்திலிருந்து வர நீங்க அது போல நல்ல சினிமாக்களை நீங்க எடுக்கணும். Thank you.